வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான க்ரீமி ஒயிட் சாஸ் பாஸ்தா. வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சே நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட் பக்கமே போக மாட்டீங்க. வீட்லேயே நினச்சப்பெல்லாம் இந்த பாஸ்தாவை செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க எப்படி பண்ணுறதை பார்க்கலாம். ஓகே, இப்போ பாஸ்தா எப்படி குக் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். நான் வந்து இங்கே பென்னி பாஸ்தா வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன பாஸ்தா அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இது இப்போ எப்படி குக் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேனை வந்து இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த பேனில் இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. எக்ஸாக்டாக போட வேணாம், நீங்கள் போடுற அளவுலேருந்து ஒரு 80% போட்டால் போதும். ஏன்னா நம்ம க்ரீம் பண்ணும்போது அதுலேயும் நம்ம சால்ட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி சால்ட் போட்டுக்கிறேன். அண்ட் தென் சால்ட் போட்டு கொஞ்சமாக நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணால் போதும். இது எதுக்கு அப்படின்னா, பாஸ்தா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும், தண்ணி வந்து ஓவர் பாயில் ஆகாது, அண்ட் வந்து பாஸ்தா வெளில நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது நல்லா க்ளோவாக இருக்கும். ஸோ அதுக்காக ஆயில் ஆட் பண்ணுறோம். அண்ட் தென் வந்து இப்போ தண்ணியில் வந்து பாஸ்தாவை போட்டுடலாம். சால்ட்லாம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அண்ட் எண்ணெயும் வந்து நல்லா கிண்டும் போது மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே குக் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து மீடியம் ஹீட்லேயே வைங்க, ஃபுல்லாக வைக்க வேண்டாம். இப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் 8 to 10 minutes வந்து உங்கள் பாஸ்தா வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ இது பாயில் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். பாஸ்தா ரெடி ஆகிற டைமுக்குள்ளே நம்ம வந்து தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் சாட்டே பண்ணி வச்சுக்கலாம். இதில் மெயின் இன்க்ரீடியன்ஸ் பாஸ்தாக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்கலி, கேரட், மஷ்ரூம், கேப்சிகம் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராக்கலி இருக்குது அண்ட் ஆல்சோ வந்து கேரட் இருக்குது. ஸோ நான் இது ரெண்டையும் வச்சு தான் இன்னைக்கு பண்ண போகிறேன். ஸோ இப்போ எப்படி சாட்டே பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து ஒரு பேனை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து சின்ன சின்ன கார்லிக் வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது என்ன சூடானதுக்கப்புறமா நம்ம கார்லிக் இதுக்குள்ளே போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பாஸ்தா எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆனியன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அளவு. இதில் வந்து ஆனியன் அண்ட் கார்லிக் வந்து நல்லா வந்து குக் ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். அப்போ தான் நல்லா கார்லிக் ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நல்லா குக் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஓவர் பர்னும் ஆகக்கூடாது, ஆனால் வந்து நல்லா குக் ஆகிருக்கணும், அப்போ தான் ஸ்மெல் கிடைக்கும். இப்போ ஆனியனும் கார்லிக்கும் ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து எடுத்து வச்சுட்டு வெஜிடபிள்ஸை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ராக்கலி போட்டுருக்கேன். வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆகுற அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 4 to 5 minutes நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க, அப்போதான் நல்லா குக் ஆகும். இப்போ வந்து இதில் தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. பட் வந்து சாஸில் நம்ம சால்ட் சேர்க்கணும். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி யோசிச்சு போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் 2 pinches வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு 70 to 75% வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வந்து குக் பண்ணி வச்சாச்சு அண்ட் பாஸ்தாவும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த மீன் வயலில் நம்ம வந்து ஒயிட் சாஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா பேனை ஹீட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபுல்லாகவே நீங்கள் லோவில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே எனக்கு பட்டர் வந்து நான் இவ்வளோ போட்டுக்கிறேன்.
ஓகேவா? அண்ட் வந்து பட்டர் வந்து நல்லா மெல்ட் டவுன் ஆகணும். மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து மைதா யூஸ் பண்ண போறோம். ஸோ வந்து எப்படின்னா, நான் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் மைதா வந்து எடுத்துருக்கேன். நீங்க உங்களுக்கு எவ்வளோ பேர் யூஸ் பண்றீங்களோ அந்த குவான்டிட்டி தகுந்த மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ஆயில்ல சாட்டே பண்ணோம், அதே மாதிரி சில பேர் வந்து பட்டர்லயும் சாட்டே பண்ணுவாங்க, கீலயும் சாட்டே பண்ணுவாங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அந்த ஃபிளேவர்ல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மைதா வந்து நான் இதில் போடுறேன். இதெல்லாம் ஃபுல்லாகவே லோவில் தான் இருக்கும், மறந்துடாதீங்க. கேஸ் வந்து நம்ம லோவில் தான் யூஸ் பண்ணணும், ஃப்ளேமை ஹை பண்ணக்கூடாது. அப்போ தான் வந்து இதில் கட்டி பிடிக்காது, டார்க் ப்ரௌன் ஆகாது. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேல் எல்லோ இல்லைன்னா ரொம்ப பேல் ப்ரௌனில் தான் உங்களுக்கு வந்து மைதா வந்து வரணும். அதுக்கு மேலே ஓவர் பர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா டேஸ்டே மாறிடும். ஸோ அதனால் வந்து பாஸ்தா வந்து ஸ்பாயில் ஆயிடும். ஸோ அதனால வந்து நல்லா மைதாவை குக் பண்ணிக்கோங்க. மினிமம் 2 மினிட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி சாட்டே பண்ணிகிட்டே இருந்தால் தான் வந்து நல்லா கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ வந்து கலர் மாறக்கூடாது, ஓவர் பர்ன் ஆகக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. 2 மினிட்ஸ் நமக்கு தேவையான கலர் அண்ட் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் ஆட் பண்ணும்போது நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து கெட்டி பிடிக்காது, அடி பிடிக்காது. நான் இன்னும் கொஞ்சம் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அப்போ தான் நம்மளோட தேவையான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இல்லைனா வந்து நிறைய லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும், இல்லைனா வந்து ஓவர் குக் ஆகிடும். ஸோ அதனால் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ஸோ அப்போ தான் நமக்கு தேவையான க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நல்லா குக் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பாஸ்தா எடுத்துட்டு நீங்கள் இப்படி கட் பண்ணி பார்க்கணும். கட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக கட் ஆகணும். ஸோ கட் ஆச்சு அப்படின்னா நல்லா குக் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓவர் குக்கும் ஆகலை, ரொம்ப வேகாமலையும் இல்லை, கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா குக் ஆயிடுச்சு, நான் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒயிட் சாஸில் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது ஒயிட் சாஸும் வந்து நல்லா உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக சால்ட் வந்து 1 பின்ச் தான் போடுறேன், அண்ட் வந்து பிளாக் பெப்பர் பவுடர் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா கூட ரெடிமேடாக எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் வந்து பிளாக் பெப்பரும் 1 பின்ச் தான் போடுறேன். அண்ட் தென் சில்லி ஃப்ளேக்ஸ். சில்லி ஃப்ளேக்ஸ் கிடைக்காதவங்க நம்ம காஞ்சி மிளகாய் மிக்சியில் அடிச்சிங்கனால சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ அது வந்து 1 பின்ச் போடுறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போயும் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி தெரியும் நினைக்கிறேன், நல்லா க்ரீமியாக வர ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் தென் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாஸ்தா அதுக்குள்ளே போட போகிறோம். இப்போ வந்து பாஸ்தாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து இந்த சால்ட் செக் பண்ணிவிட்டு இப்போவே போட்டுக்கோங்க, ஏன்னா இன்னும் 5 மினிட்ஸ் நம்ம வந்து இதை இறக்கிடுவோம். ஸோ இந்த 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் சால்ட் ஆட் பண்ணால் தான், இந்த 5 மினிட்ஸ் குக் ஆகிற டைமில் தான் அந்த நம்ம ரெடி பண்ண ஒயிட் சாஸ் வந்து வெஜிடபிள்ஸோடையும் பாஸ்தா கூடயும் நல்லாவே ஜெல் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஈவன் டேஸ்ட் கிடைக்கும். ஸோ 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ணுறதுக்கு விட்டுடலாம். ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா சாட்டே பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான க்ரீமி ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. இப்போ இதை வந்து பிளேட்டிங்கில் ரெடி பண்ணிடலாம்.
நம்ம இன்னைக்கு தேவையான க்ரீமி ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல். அண்ட் எப்போதும் போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.